அஸ்வஸ்ம புதிய விண்ணப்ப படிவத்தை எப்படி பூரணப்படுத்துவது? புதிதாக 400,000 அஸ்வஸ்ம பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான 2nd கட்ட விண்ணப்பங்கள் தற்பொழுது கோரப்பட்டுள்ளன. அதற்கான விண்ணப்ப படிவமும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே அதனை சரியாக பூரணப்படுத்தி விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தமக்குரிய கிராம சேவை அலுவலக பிரிவின் கிராம சேவை அலுவலரிடமோ அல்லது பிரதேச செயலகத்தின் நலன்முறை நன்மைகள் தகவல் பிரிவிடமோ அல்லது பிரதேச செயலாளரினால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட அலுவலரிடமோ சமர்ப்பித்தல் வேண்டும். விண்ணப்ப படிவத்தை எப்படி சரியாக பூர்ணப்படுத்துவது என்று பார்க்கலாம். பாருங்கள், கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் வந்து பூர்ணப்படுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப படிவத்தின் அனைத்து தகவலையும் பூர்ணப்படுத்த வேண்டும். முதலாவது அஸ்வஸ்மே மாதிரி விண்ணப்ப படிவம். 2nd கட்டம் ஆ பிரிவு அடிப்படை தகவல்கள். ஆ பிரிவில் முதலாவது தகவல், ஏற்கனவே விண்ணப்பதாரிக்கு அல்லது குடும்ப உறுப்பினருக்கு QR குறியீடு அல்லது HH இலக்கம் உள்ளதா? உரிய பதிலுக்கு எதிரே பாஸ் என அடையாளமிடவும். நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் முன்னே அஸ்வஸ்ம முதலாவது கட்டத்துக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்து தகவல்களை கணக்கெடுப்புக்கு உட்படுத்தி QR குறியீடு அல்லது HH இலக்கத்தினை பெற்றிருப்பின் ஆம் என்ற கூட்டில் சரி என அடையாளமிடுங்கள். ஆம் என்ற பதிலை தேர்ந்தெடுப்பின் வினா இலக்கம் 2 மற்றும் 3 என விடுவப்பட்ட வினாக்களுக்கும் HH இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை என்பவற்றை குறிப்பிடவும். நீங்கள் QR குறியீடு அல்லது HHN இல்லாத புதிய விண்ணப்பதாரர்களாக இருந்தால் இல்லை என்ற கூட்டில் பாஸ் அடையாளமிடுங்கள். அதாவது ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பித்து அவர்களுக்கான QR குறியீடு அல்லது அடையாளம் வந்திருந்தால் அதனை இங்கு குறிப்பிட வேண்டும். உதாரணமாக நீங்கள் புதிதாக தான் அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் இல்லை என்ற கூட்டில் சரி என்பதை உள்ளிடவும். இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஒருவர் பெறுகிறார் அல்லது நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து உங்களுக்கு QR குறியீடு இருக்கிறது என்றால் ஆம் என்ற கூட்டினுள் சரி என அடையாளமிட வேண்டும். 2வது, ஆம் எனின் HH இலக்கத்தை குறிப்பிடவும். HHங்கிறது வீட்டு இலக்கத்தை குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஆம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே வந்த QR குறியீடில் உள்ள HH இலக்கத்தை குறிப்பிடவும். 3வது, தேசிய அடையாள அட்டை இலக்கம். இது கட்டாயமானதாகும். உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை சமர்ப்பித்தல் என்பது கட்டாயமானதாகும். நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட அங்கத்தவர்களது தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பிறந்த திகழ தெரியுமாயின் மாத்திரம் ஆம் என்ற கூட்டில் சரி என அடையாளமிடவும். குடும்பத்தில் ஒருவருடைய அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது பிறந்த திகதியினை சமர்ப்பிக்க முடியாத போது இல்லை என்ற கூட்டில் சரி என அடையாளமிடவும். முக்கிய அறிவித்தல், அனைத்து விண்ணப்பதாரர்களினதும் 18 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரினதும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பிறந்த திகதியினை குறிப்பிடுதல் கட்டாயமானதாகும். அவ்வாறு குறிப்பிடப்படாத அனைத்து விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு அடையாள அட்டைகளை விரைவாக வழங்குவதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினால் விசேட வேலைத்திட்டம் ஒன்றும் பிரதேச செயலக மட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஆப்பிரிவில் 4வது, நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான அறிவித்தல் வழங்கப்பட வேண்டிய மொழி எது? தமிழ் என்றால் தமிழ், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் அல்லது சிங்களம் என்றால் சிங்களம். எந்த மொழியில் உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதோ அந்த மொழியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஆவண பிரிவு, விண்ணப்பதாரரின் தகவல். 5வது, விண்ணப்பதாரரின் முழுப்பெயர் ஆங்கில பெரிய எழுத்துக்களில். உங்களுடைய முழுப்பெயரை ஆங்கில பெரிய எழுத்துக்களில் குறிப்பிட வேண்டும். உங்கள் தந்தையின் பெயருடன் உங்கள் பெயரும். அடுத்தது, விண்ணப்பதாரரின் முழுப்பெயர் தமிழில். உங்களுடைய முழுப்பெயரை தமிழிலும் குறிப்பிடுங்கள். 7வது, முகவரி ஆங்கில எழுத்துக்களில். உங்கள் முகவரியையும் ஆங்கில எழுத்துக்களில் முழுவதுமாக பதிவிடுங்கள். 8வது, பிறந்த திகதி. யார் விண்ணப்பதாரரோ அந்த விண்ணப்பதாரரின் பிறந்த திகதி, மாதம், வருடம் என்பவற்றையும் குறிப்பிடுங்கள். அத்துடன் அவர் ஆணா பெண்ணோ அதையும் குறிப்பிடுங்கள். விண்ணப்பதாரரின் தேசிய அடையாள அட்டை இலக்கமும் கட்டாயமாக உள்ளது. அவருடைய NSC இலக்கத்தையும் அவ்விடத்தில் சமர்ப்பியுங்கள். அடுத்தது, உங்களுடைய மாகாணங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது மாவட்டம். 3வது, பிரதேச செயலக பிரிவு. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கும் பிரதேச செயலகத்தை தெரிவு செய்யுங்கள். அடுத்தது, கிராம உத்தியோகத்தர் பிரிவு. உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் பிரிவையும் குறிப்பிடுங்கள். 15வது, கிராம உத்தியோகத்தர் பிரிவு இலக்கம். உங்கள் கிராம உத்தியோகத்தர் பிரிவு இலக்கத்தையும் குறிப்பிடுங்கள். 16வது, கை தொலைபேசி இலக்கம். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் அவ்விடத்தில் குறிப்பிடுங்கள். அடுத்ததாக, ஏனைய தொலைபேசி இலக்கங்கள் இருந்தால் அதையும் குறிப்பிடுங்கள். 17வது, குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை என்பதை அவ்விடத்தில் குறிப்பிடுங்கள். 8வது,
இதற்கு முன்னர் உங்களது குடும்பம் சமர்த்தி கொடுப்பனவை பெற்றுள்ளதா என்பதையும் குறிப்பிடுங்கள். தற்பொழுது நீங்கள் சமர்த்தி பயனாளியாக இருந்தால் ஆம் என்பதை சரியிடவும், அல்லது நீங்கள் சமர்த்தி பயனாளியாக இல்லாவிட்டால் இல்லை என்பதை சரியிடவும். ஆவண்ணா பிரிவில் பின்வரும் அறிவித்துள்ளதை கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாவது, அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்காக விண்ணப்பிக்க வேண்டியது கீழே குறிப்பிடப்பட்ட நபர்கள் அல்லது குடும்ப தொகுதியினர் மாத்திரமாகும். அதாவது அஸ்வசும முதலாவது கட்டத்துக்காக விண்ணப்பிக்க முடியாது போனே விண்ணப்பிக்க தவறிய நலன்புரி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியுடையவர் என எண்ணுகின்ற அனைவருக்கும். அடுத்தது, அஸ்வசும முதலாம் கட்டத்துக்காக விண்ணப்பித்தும் வீட்டு தகவல்கள் கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படாத அனைவரும். அடுத்ததாக, அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்காக கீழ் குறிப்பிடப்பட்ட நபர்கள் அல்லது குடும்ப தொகுதியினர் விண்ணப்பிக்க முடியாது. அவர்களாக ஏற்கனவே நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவினை பெறுகின்ற அல்லது தகுதி பெற்றோர் பட்டியலில் பேர் குறிப்பிடப்பட்ட பயன் பெறுநர்கள். அடுத்தது, தகவல் கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டு QR குறியீடு அல்லது HH இலக்கத்துடன் தகுதி பெற்றோர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படாத போதிலும் சமூக பாதுகாப்பு தகவல் முறைமையில் தகவல் காணப்படுகின்ற நபருக்கு அல்லது குடும்பத்திற்கு மேற்குறித்த நபர்கள் அல்லது குடும்ப தொகுதியினருக்கு அஸ்வசும இரண்டாவது கட்டத்திற்காக விண்ணப்பிக்க முடியாதுடன் இவர்கள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் தமது தகவல்களை இச்சைப்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த முக்கியமான விடயம், 5-7 பந்திகள் வினாக்கள் ஆங்கில மொழியில் வினவப்பட்டுள்ளதனால் அவ்விடங்களில் ஆங்கில மொழியிலும் சிங்களம் அல்லது தமிழ் மொழிகளிலும் வினவப்பட்ட இடங்களில் தொடர்பாடல் செய்வதற்கு விரும்பிய சிங்களம் அல்லது தமிழ் மொழி ஆகிய இரண்டு மொழிகளில் ஒன்றில் பூர்த்தி செய்தல் வேண்டும். அடுத்ததாக, ஸ்டார் மார்க் அடையாளமிடப்பட்ட அனைத்து வரிகளும் வினாக்களும் கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுடன் அவ்வாறு பூர்ணப்படுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். 16வது பந்தியில் வினாவில் விண்ணப்பதாரரின் அல்லது குடும்பத்தின் வேறு வயது வந்த உறுப்பினர் ஒருவரின் நடமாடும் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடவும். இந்நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்தும் போது தேவையான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு நடமாடும் தொலைபேசி இலக்கம் ஒன்று அவசியமாகும். அதாவது உங்களுடைய ஹேண்ட்போனின் நம்பர் ஒன்று. 18வது, குறித்த குடும்பம் சமர்த்தி நன்மைகளை பெற்றுள்ளதா என்பது பற்றிய தகவல்களை குறிப்பிடவும். அதற்கான பதிலை ஆம் அல்லது இல்லை என்று கூட்டில் சரி என அடையாளமிடவும். ஆவண்ணா பிரிவின் முக்கியமான அறிவித்தல்கள். குடும்ப அலகொன்றுக்கு அஸ்வசும இரண்டாவது கட்டத்திற்காக சமர்ப்பிக்க முடியுமானது ஒரு விண்ணப்ப படிவம் மாத்திரமே ஆகும். ஒரு விண்ணப்பத்திற்கு கூடுதலாக சமர்ப்பித்தல் மற்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவர் நன்மை அலகொன்றுக்கு அதிகளவு விண்ணப்பித்திருத்தல் என்பன நலன்புரி நன்மைகள் இல்லாது போவதற்கு அல்லது தாமதமாவதற்கு காரணமாக அமையும். குடும்ப அழகொன்று என அடையாளம் காண்பது எதனை என்பதை நன்றாக அறிந்து கொள்வதற்கு பின்வரவற்றை கருத்தில் கொள்ளுங்கள். குடும்பம் என்பது 1, ஒன்றாக சமைத்து உண்டு குடித்து வாழ்தல். 2, அன்றாட வருமானம் மற்றும் செலவினம் ஒரே அழகாக ஒன்றோடு ஒன்றாக இடம்பெறுதல். 3, விண்ணப்பதாரி அவரது அல்லது அவளது தாய் தந்தை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் திருமணமாகாத சகோதர சகோதரிகள் போன்ற ஏனைய தங்கி வாழ்பவர்களை உள்ளடக்கி அழகொன்று. பின்வருவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கருதப்படுவார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஒருவர் அஸ்வசுமை பெற்றிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. 3வது, இப்பிரிவு குடும்ப அங்கத்தவர்கள் பற்றிய தகவல். அவ்விடத்தில் உங்களுடைய வீட்டில் உள்ள அங்கத்தவர்களின் முழு பெயர்களையும் அத்துடன் அவர் ஆணா பெண்ணா என்பதையும் பிறந்த திகதியையும் அத்துடன் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் கட்டாயம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் 6 பேருக்கு அதிகமாக இருந்தால் அவற்றை பின்னிணைப்பில் எழுதி விண்ணப்பப்படுத்தி இணைக்கவும். 6 பேருக்கு அதிகமாக உங்கள் வீட்டில் அங்கத்தவர்கள் இருந்தால் ஒரு தாளில் எழுதி உங்களுடைய விண்ணப்ப படிவத்துடன் இணைத்துக் கொள்ளுதல் வேண்டும். கடைசியில் விண்ணப்பதாரின் கையொப்பத்தை இட்டு நீங்கள் கொடுக்கும் திகதியை குறிப்பிட வேண்டும். இப்பொழுது ஈனா பிரிவுக்கான அறிவித்துகளை பார்க்கலாம். குடும்ப அங்கத்தவர்கள் பற்றிய தகவல். குடும்ப உறுப்பினர்கள் முழுப்பெயர், பிறந்த திகதி, ஆண் பெண் நிலை மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களதும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடவும். குடும்ப உறுப்பினர்கள் 6 அதிகமாக இருப்பின் பின்னிணைப்பாக சமர்ப்பிக்கவும். விண்ணப்பதாரினால் வழங்கப்பட்ட தகவல் உண்மையானது என்றும் சரியானது என்றும் விண்ணப்பதாரி கையொப்பமிட்டு சான்றுப்படுத்தல் வேண்டும். நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் 14வது பிரிவிற்கேற்ப புலியான தகவல்களை வழங்குவது நலன்முறை நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கு காரணமாகும். அவ்வாறு புலியான தகவல் வழங்கிய ஏதேனும் நன்மை பெறப்பட்டிருப்பின் அரசாங்கத்துக்கு அதனை திரும்ப பெறுவதற்கு நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதேபோன்று நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் 20வது பிரிவிற்கேற்ப பொய்யான மற்றும் புலியான தகவல்களை வழங்கும் விண்ணப்பதாரி நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக காணப்படும் பட்சத்தில்
சிறை தண்டனைக்கும் தண்டப்பணம் செலுத்துவதற்கும் ஆளாவார். ஆகவே உங்களுடைய சரியானதும் உண்மையானதுமான தகவலை மாத்திரம் உள்ளிடவும். அடுத்ததாக முக்கியமான அறிவித்தல். இந்த விண்ணப்ப படிவத்தை எங்கு ஒப்படைப்பது? இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்களோ அல்லது வேறொரு நபரின் தொழில்நுட்ப உதவியை பெற்றோ IWMS கணினி முறைமையில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய தாமதங்களை தவிர்க்க முடியும். ஏற்கனவே நீங்கள் நிகழ்நிலை மூலம் விண்ணப்பம் ஒன்றினை சமர்த்திருப்பின் இந்த மாதிரியத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதனை தவிர்க்கவும். நிகழ்நிலை மூலமோ விண்ணப்பத்தின் மூலமோ விண்ணப்பதாரி ஒருவர் சமர்ப்பிக்க வேண்டியது ஒரு விண்ணப்பத்தை மாத்திரமே. அடுத்ததாக இந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தமக்குரிய கிராம சேவை அலுவலகர் பிரிவின் கிராம சேவை அலுவலரிடமோ அல்லது பிரதேச செயலகத்தின் நலன்புரி நன்மைகள் தகவல் பிரிவிடமோ அல்லது பிரதேச செயலாளரினால் பேர் குறித்து நியமிக்கப்பட்ட அலுவலரிடமோ சமர்ப்பித்தல் வேண்டும். மிக முக்கியமான விடயம், பெற்றுக்கொண்ட மீனை உறுதிப்படுத்துகின்ற விண்ணப்ப படிவத்தின் கீழ்ப்பகுதியினை மீள பெற்றுக் கொள்வதற்கும் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஆதாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். எதிர்காலத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் மீளாய்வு செய்யப்பட்டு உங்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் கிடைக்கும். Like this video, like, share, don't forget subscribe, press the bell icon.